பெண் எஸ்பிக்கு சிறப்பு டிஜிபி பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய எஸ்பி கண்ணனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்பி கண்ணனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உயரதிகாரிகள் கொலை செய்ய சொன்னால் செய்வீர்களா என்று எஸ்பி கண்ணனுக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் முழு விவரங்களை நீங்க சொல்லுங்க. கடந்த அதிமுக ஆட்சியின் போது பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மற்றும் செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்த கண்ணன் ஆகியோர் மீதான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் இந்த வழக்கை கண்காணிப்பேன் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சொன்ன அந்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் அந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில இருந்து விடுவிக்க மறுத்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்பி கண்ணனும் அதே போல விழுப்புரம் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க அதிகாரம் இல்லை என்று ராஜேஷ் தாஸும் தனித்தனியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருந்தார்கள். முதல்ல இந்த வழக்குல எஸ்பி கண்ணன் தொடர்ந்த வழக்கு என்பதை விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து எஸ்பி கண்ணன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து பெண் எஸ்பி காரை தான் நிறுத்தவில்லை என்றும் கார் தாறுமாறாக ஓடியதுனாலதான் பொதுமக்கள் தான் நிறுத்தினார்கள் என்றும் அவர் தரப்புல வாதிடப்பட்டது. டிஜிபியோட அறிவுறுத்தல் பேரிலே நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி உயர் அதிகாரி கொலை செய்ய சொன்னால் செய்வீர்களா என கண்டனம் தெரிவித்தார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அறிவுரைகளை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி காவல்துறையில 10% பேர் தான் மனசாட்சிப்படி வேலை பார்ப்பதாகவும் டிஜிபி மீது இந்த புகார் என்றால் மக்கள் எப்படி காவல்துறையை நம்புவார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். குறிப்பாக புகார் வருவதே குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் புகார் சொல்ல முன்வருகிறார்கள் என்றும் பெரும்பாலான பெண் போலீஸ் அவர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து வருவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் நிறைய கதவு கீழமை போலீஸ் காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்கள் வந்து நிறைய துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும் வந்து கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெறுவதற்கு உள்ளதாக அவரது எஸ்பி கண்ணன் சார்பில் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்பி கண்ணன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து அடுத்த கட்டமாக இந்த ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கு அவர் வந்து இந்த வழக்குல விழுப்புரம் நீதிமன்றம் விசாரிக்க முடியாது, அதற்கான அதிகார வரம்பு இல்லை, செங்கல்பட்டு உள்ளிட்ட நீதிமன்றங்கள் தான் விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.